வெல்கம் டு கிஷாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆலூ பரோட்டா அண்ட் ரெட் சட்னி பார்க்கலாம். ஆலுவை நம்ம எப்படி கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி பரோட்டாவாக பண்ணி கொடுத்தா சொல்லவா வேணும், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்சில் பேக் பண்ணி கொடுக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடும்போது. இந்த சட்னியும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். தக்காளியை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 5 பச்சை மிளகாவை நீங்கள் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டுப்பள்ளையும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்பவே மீடியமாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதில் உள்ள தூள் எல்லாமே எடுக்கணும். நல்லா வெந்துருச்சுனாலே தக்காளி தூள் எடுக்க ஈஸியாக வந்துடும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் இதை அடுப்பில் வைக்கவோ வதக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தை நம்ம ராவா போடுறதுனால ஆலு பரோட்டாக்கு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி கிரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக ஆலு பரோட்டாக்கான ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டியே இல்லாமல். அதில் ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சாட் மசாலா போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆலு பரோட்டாக்கான சப்பாத்தி மாவு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கலாம். அதை கையிலேயே இப்படி நம்ம திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்து நல்லா ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம மாவை இப்படி இழுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லா ஸ்டஃபிங்கும் உள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அது வந்து நம்ம மாவில் நல்லா 2 பக்கமும் புரட்டிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நம்முடைய ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலு பரோட்டாவை போடுங்க. அதுக்கு மேலேயும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். உங்களுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து 2 பக்கமும் நம்ம பொறுமையாக திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியாக பட்டர் வந்து கொஞ்சமாக போட்டு எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணுறேன். 2 பக்கமும் இதே மாதிரியே பண்ணணும். பட்டர் போடும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆலு பரோட்டா. இப்போ நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த ஆலு பரோட்டாவை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி 4 கட் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும்போது அதை அவங்களுக்கு எடுத்து சாப்பிடவும் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா ரெட் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பீரியடில் வந்து நான் நம்முடைய ஹெல்தி லட்டு வச்சுருக்கேன். இந்த லட்டு ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்ம லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
எங்களுடைய கிசாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.